ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மறுபடியும் நான் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் நம்ம ஒரு சூப்பரான, உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு சூப்பரான ரெமிடியோட தான் நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் வந்து தேங்கி இருக்க நாள்பட்ட கொழுப்பு இருக்கும் பாருங்களா, அந்த கெட்ட கொழுப்புகளை எப்படி கரைக்க போகிறோம், இந்த கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு என்னென்ன வந்து உணவுகளை வந்து சாப்பிட்டா நம்ம உடலில் இருக்க அந்த கொழுப்புகள் வந்து மருந்து மாத்திரை இல்லாமல் வேகமாக கரைய போகுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள். அப்போ தான் இதில் என்னென்ன உணவுகள் சாப்பிட்டா நம்மளோட உடல் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், கொழுப்புகள்லாம் கரைஞ்சி நம்மளோட உடல் வந்து நல்ல மெலிவாகி, அதாவது உடல் வந்து நல்லா வெயிட் வந்து அதிகமாக வந்து குறைய ஆரம்பிச்சோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டனை டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் வர புத்த புது வீடியோக்கள் எல்லாமே உங்களை அப்பப்போ வந்தடையும், நீங்கள் இதை பார்த்து பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் அதிகமாக தேங்கி இருக்க இந்த கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு என்னென்ன உணவுகளை நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் என்ன அப்படின்னு கத்திரிக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சத்துக்கள், பொதுவாகவே நிறைய பேர் கத்திரிக்காய் வந்து விரும்ப மாட்டாங்க, ஆனால் இந்த கத்திரிக்காயில் இருக்க சத்துக்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே நம்ம கொழுப்புகள் தான் தேவையில்லாத கெட்ட கொழுப்புகளை வந்து கரைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாகவே இந்த கத்திரிக்காய் வந்து புளிக்குழம்பு வச்சு சாப்பிடலாம், இல்லை கூட்டு மாதிரி வச்சு சாப்பிடலாம். ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயில் வந்து பஜ்ஜி போடுவாங்க. இந்த பஜ்ஜி போட்டு சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி, அதாவது குழந்தைகள் எப்படி விரும்புவாங்களோ அந்த மாதிரி குழம்பு சாப்பிடலாம் அப்படின்னா இந்த மாதிரி பஜ்ஜி போட்டு கொடுங்க. இந்த மாதிரி சாப்பிட்றனால உங்கள் குழந்தைகள், ஒரு சில குழந்தைகள் வந்து உடல் பருமனாக இருப்பாங்க இல்லையா, அந்த பருமன் வேகமாக குறையிறது வந்து இந்த கத்திரிக்காய் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி பச்சை காய்கள் இருக்குல்ல, அதை வந்து அடிக்கடி எடுத்துக்கணும். இந்த சமைச்சு சாப்பிட்றதோட இப்போ வெண்டைக்காய், நம்மளோட அந்த கேரட் இருக்குது பாருங்களா, கேரட்டு, தக்காளி, இந்த மாதிரி காய்கள் வந்து பச்சையாகவே சாப்பிடலாம். இந்த மாதிரி பச்சையாக காய்கள் சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்புகள், உடலில் தேவையில்லாத அந்த கெட்ட கொழுப்புகள் வந்து வேகமாக கரையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த லெமன் இருக்குது பாருங்களா, லெமன் ஜூஸ் வந்து நம்ம அடிக்கடி குடிச்சிட்டு வரலாம். சும்மா வேறு எதுவும் போடக்கூடாது, வெறும் லெமனை மட்டும் புழிஞ்சிட்டு லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டு குடித்தோம்னா போதும், நம்மளோட உடலில் இருக்க அந்த கெட்ட கொழுப்புகள் குறைஞ்சி நம்ம உடல் நல்லா மலம் மலம் வேகமாக குறைய ஆரம்பிச்சிடும். இந்த ஆரஞ்சு கலர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆரஞ்சு கலர்லேயே பார்த்தீங்கன்னா கமலா ஆரஞ்சு சொல்லுவாங்க, அதாவது ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஆரஞ்சு கலர் வந்து பச்சை கலரில் ஒன்று இருக்கும், இன்னொன்று ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல, அந்த ஆரஞ்சு கலரில் இருக்க ஆரஞ்சு பழத்தில் பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் வந்து அதிகமாக இருக்கும். அந்த சிட்ரஸோட சார் வந்து அது நம்ம உடலில் சேரும்போது அந்த கெட்ட கொழுப்புகளை நம்ம கழிவுகள் வழியாக தள்ளுறதுல முக்கிய பங்கு வகிக்கும். அதனால தான் சொல்கிறேன், அடிக்கடி இந்த ஆரஞ்சு பழம் எடுத்துகிட்டு வந்தாலே போதும் அவங்க கொழுப்புகள் வந்து வேகமாக வந்து கரைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் மீன் சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் வந்து கொழுப்புகள் வந்து வேகமாக வந்து கரைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா மீனில் வந்து அவ்வளோ சத்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடலுக்கு வந்து நிறைய, அதாவது எவ்வளோ சத்துக்கள் விட்டமின்ஸ் கொடுக்குதோ அந்தளவுக்கு வந்து கொழுப்புகளை வந்து கரைக்கிறதுல இந்த மீன் வந்து ரொம்ப சிறந்ததுன்னு கூட சொல்லலாம். இங்கே மேக்ஸிமம் கறியை எல்லாம் தவிர்த்துங்க, ஏன்னா ஒரு சில அதாவது கோழிக்கறி சாப்பிட்றதுல ஆட்டுக்கறி சாப்பிட்றதுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இது வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் கறியை தவிர்த்துட்டு நீங்கள் மீன் நிறையா சாப்பிட்லாம். அந்த மீன் சாப்பிட்றதுனால நம்ம கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சி உடலில் வந்து ரத்தத்தோட அளவு வந்து வேகமாக வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன வெங்காயம் இருக்குல்ல, சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த சாறு வந்து அந்த கொழுப்பை கரைக்கிறதுல அவ்வளோ முதல் இடத்துல இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா சின்ன வெங்காயத்தை அடிக்கிட்டு நம்ம குழம்புல சேர்க்கறது இல்லை தோசையில் சாப்பிடுவாங்க பாருங்களேன், ஒரு சிலர்லாம் வெங்காய தோசை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த தோசை மேலே அந்த வெங்காயத்தை அந்த தூவி விட்டு சாப்பிட்டா அந்த தோசையே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குழந்தைகள் கொடுத்தீங்கன்னா அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படியோ அந்த வெங்காயம் வந்து அவங்க உடலில் சேர்த்து பாருங்க, அதனால் பார்த்தீங்கன்னா அந்த உடலில் இருக்க அந்த கொழுப்புகள் வந்து வேகமாக கரையிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் நம்ம தேன் இருக்குது பாருங்கள், தேன் வந்து பச்சையாகவே அப்படியே ஒரு ஸ்பூன் உங்கள் குழந்தைகள் கொடுத்துட்டு வந்தாலே போதும் அவங்க உடல் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். தேன் அப்போ சப்போஸ் அவங்க சாப்பிடலை அப்படின்னா பாலில் கலந்து கொடுக்கலாம், இல்லைனா தோசை இட்லிக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து உங்கள் குழந்தைகளை பழக்கிட்டு வந்தாலே போதும். ஏன்னா தேனில் வந்து எந்த அளவுக்கு உடலில் ரத்தத்தை ஊற வைக்கிற தன்மை அதிகமாக இருக்கோ, கண் பார்வை தெரியறது அதிகமாக இருக்கோ, அந்த அளவுக்கு நம்மளோட கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு தேன் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்தது தேனுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பூண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு பார்த்தீங்கன்னா நம்ம மலைப்பூண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மலைப்பூண்டு வாங்கி நம்ம அப்படியே அடிக்கடி குழம்பு வச்சு சாப்பிடலாம், இல்லைனா பூண்டை தட்டி போட்டு பாலில் தட்டி போட்டு குளிக்கலாம். இந்த மாதிரி குடிச்சிட்டு வரனால பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் வந்து செரிமான பிரச்சனையும் தூண்டிவிடும், நம்ம உடலில் வந்து கேஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணுறது, நம்மளோட கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு வந்து இந்த பூண்டு வந்து நிறைய வந்து வகையில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய நான் உணவுகளை சொல்லியிருக்கேன். இந்த உணவுகள்லாம் நம்ம அடிக்கடி உணவு வீடுகளில் அதாவது எடுத்துகிட்டு வந்தாலே போதும், நம்ம வந்து உடல் பருமனாக இருக்குது, என்னோட உடல் எப்படி இவ்வளோ குண்டாச்சே தெரில அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த கொழுப்பு கட்டிகள் வந்தவங்க எல்லாமே இந்த மாதிரி உணவுகளை அடிக்கடி சாப்பிட்டு வந்தாலே போதும் அவங்க உடல்லேருந்து அந்த கொழுப்புகள் எல்லாமே வேகமாக கரைஞ்சி காணாமலே போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற நினச்சிக்கலாம். இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை நாம் மட்டும் தெரிஞ்சுக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால தான் சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூட ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதேமாரி நீங்களும் நீங்கள் பயன்பட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பயனை அனுபவிக்கட்டும். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு ரெமிடியோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து பாய் சொல்லி விடைபெறுவது உங்கள் Secret of Health and Beauty. Okay, thank you friends.